படம் பார்ப்பவர்கள் எல்லாம் படம் எடுக்க ஆசைப்படுகிறார்கள். ஆனால் சோறு சாப்பிடுவர்கள் யாரும் விவசாயம் செய்ய ஆசைப்படுவதில்லை. உழவன் ஒருபோதும் விழுவதில்லை. என்னை நீ எதிர்த்தாலும் ஒருபோதும் நீ எழுவதில்லை. நீ எழுந்தாலும் உன்னை ஒருபோதும் விடுவதில்லை. உன் கையில் உள்ள அதிகாரம் ஒரு நாள் மாறுமடா. மாற்றம் ஒன்று என்றும் மாறாதடா தமிழா. நீ ஒருபோதும் மாறாதே. உன்னை மாற்ற நினைத்தவரின் வாழ்க்கையை மாற்றிவிடு. பச்சை தமிழா விவசாயியான புனிதா, உன் கையில் இருக்கடா ஏர்களப்பை, விட்டுவிடாதே உன் உயிரான புழப்பை. புலவன் வந்து ஒரு நாளும் விழமாட்டான், அது எல்லாம் தெரிஞ்சதுதான். என்னை நீ எதிர்த்தாலும் ஒருபோதும் நீ எழுவதில்லை. நம்மளை எதிர்த்தாலும் அவன் நம்மளால அவன் இது பண்ண எந்திரிக்க முடியாது. அவனால அப்படி எழுந்தாலும் உன்னை நான் ஒரு நாள் விட மாட்டேன் அப்படிங்கிறது. உன் கையில் இருக்க அதிகாரம் அது ஒரு நாள் மாறும். கார்பரேட் கம்பெனியில் கையில் இருக்கவன்ட்டு அதிகாரம் அது ஒரு நாள் மாறும். எங்களுக்காண்டி நீ ஒருபோதும் மாறாதே. உன்னை மாற்ற நினைத்தவரின் வாழ்க்கையை மாற்றிவிடு. நம்ம என்றைக்கு மாற மாட்டோம், உன்னை நம்மளை மாற்ற நினைக்கிற கார்பரேட்டை நம்ம மாற்றுவோம். பச்சை தமிழா விவசாயம் அப்படிதான். உன் கையில் இருக்கடா ஏர்களப்பை, விட்டுவிடாத உன் உயிரான குழப்பை. நம்ம கையில் இருக்கிறது ஏர்களப்பை, நம்மளோட குழப்பை என்றைக்கு நம்ம விடக்கூடாது அப்படிங்கிறதுக்கானது. நன்றி. அன்று சேற்றில் கால் வைத்து மூட்டை மூட்டையாக அறுவடை செய்து ஊருக்கே சோறு போட்டவன் விவசாயி. ஆனால் இன்றோ ஒருவேளை சோற்றில் கை வைப்பதற்கே அவன் கையேந்தி நிற்கிறான் அரசாங்கத்திடம், ரேஷன் கடையில். அந்த காலத்தில் மூட்டை மூட்டையாக அறுவடை செஞ்சு ஊருக்கே சோறு போட்டான் விவசாயி. ஆனால் இந்த காலத்தில் அவனுக்கே ஒருவேளை சோற்றுக்கு அரிசி இல்லாமல் ரேஷன் கடையில் கையேந்தி நிற்கிறான் அப்படிங்கிறது தான் இதோட. சேற்றில் நாற்று நட்டு நாற்றை நெல்லாக்கி நெல்லை அரிசியாக்கி அரிசி சோறாக்கி விவசாயிகள் பாடுகிறார். அந்த சோற்றை ஆன்லைனில் இருக்கும் கார்பரேட்டை கதிரோட இருக்கும். இப்போதைக்கு தமிழண்டா பச்சை தமிழண்டா. விவசாயிகள் விதைகளை விதைக்கட்டும், நாம் விவசாயம் அழியாது என்ற நம்பிக்கையை விவசாயிகளுக்கு விதைப்போம். விவசாயியும் விவசாயம் பண்ணட்டும், அது நஷ்டமோ கஷ்டமோ அது அழியாதுன்னு நம்ம அவங்க மனசில் நம்பிக்கை விதைப்போம். உழவு என்பது தொழில் மட்டும் இல்லை, உயிரின் ஆதாரம். வாழ்க்கையில் ஒரு முறையாவது இன்ஜினியர் தேவைப்படுதா, வாழ்க்கையில் ஒரு முறையாவது டாக்டர் தேவைப்படுதா, ஆனால் தினமும் மூன்று வேளையும் சாப்பாடு போடுவதற்கு விவசாயம் தேவைப்படுகிறார்.